الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد اللهم ما برم كربينال இந்த ஹஜ்ஜி பெருநாளின் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைசல் அவர்கள் காட்டித் தந்த வழியில் மார்க்க உரையை கேட்பதற்காக நாம் இங்கு குழுமி இருக்கின்றோம் எல்லாமில் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹஜ்ஜி பெருநாள் இந்த ஹஜ்ஜி பெருநாள் என்பது தியாகத்திறனாக தியாக தியாகத்திறனாக இருக்கின்றது இந்த தியாக திருநாள் இப்ராஹிம் நபி அவர்களின் வாழ்க்கையை நினைவூட்டுவதற்காகவே அல்லாஹு நமக்கு இந்த ஹஜ்ஜி பெருநாளை கொடுத்துள்ளான் நாம் எந்த அளவிற்கு இந்த ஹஜ்ஜி பெருநாள் இந்த தியாக திருநாளை நாம் நினை நினைவூட்டுகிறோம் நமது வாழ்க்கையில் நமக்கு தியா நம்ம எந்த அளவுக்கு நம்ம தியாகம் செஞ்சுருக்குறோம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் ஒரு பு புத்தாடை அணிகிறோம் குர்பானி கொடுக்குறோம் உணவுகள்லாம் பலகாரங்கள்லாம் சாப்பிட்றோம் உணவு உணவுகள்லாம் சாப்பிட்றோம் எல்லாம் செய்கிறோம் எல்லாம் கொண்டாடுறோம் ஆனால் எந்த அளவுக்கு இந்த தியாகத்தினுடைய அருமையாக நம்ம புரிந்து கொண்டு புரிந்து கொண்டிருக்கோம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இந்த உலகத்தில் மற்ற மதங்கள்லாம் பார்க்கலாம் எல்லா மதங்களுக்கும் வந்து பலவிதமான பண்டிகைகள் திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறாங்க ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ் வந்து நமக்கான நமக்காக கொடுத்துருக்குது இரண்டு பண்டிகைகள் ஒன்று நோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள் இதில் மற்ற மதங்களை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவன் என்ன செய்வான் அவனுடைய திருவிழாக்கள்லையோ கொண்டாட்டங்கள்லையோ பண்டிகைகளோ அவன் என்ன செய்வானாக்கா தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சுயநலமாக அதாவது தன்னுடைய ச தன்னுடைய சுயமான சந்தோஷத்திற்காக அவன் என்ன செய்வானாக்கா அவன் கொண்டாடுவான் உதாரணமாக பார்க்கலாம் மற்ற மக்களுக்கு இடைஞ்சு தர மாதிரி பட்டாசு வெடிப்பான் மது அருந்துவான் கூச்சல் போடுவான் எல்லாம் செய்வான் நம்ம பார்க்குறோம் உலகத்தில் ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற இந்த தியாக திருநாள் இந்த இரண்டு பெருநாளில் பார்க்கும்போது இந்த ஹஜ்ஜி பெருநாள் இருக்குது தியாக திருநாள் இந்த தியாக திருநாள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மட் இந்த மனிதர்கள் இஸ்லாமியர்களாகி நாம் மற்ற மனிதர்களுக்காக உலக வாழ்க்கைக்காக உலக உலக மக்களுக்காக அல்லாஹுவிற்காக நமது வாழ்க்கையில் அதாவது ஹராமான விஷயங்கள் இருந்து நாம் நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம அதை தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அதில் அது வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அதுக்கு அஜ் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை தான் அதற்கு தொடக்கமாக இருக்கின்றது அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையில் இருந்து தான் இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய அனை அனைத்து விஷயங்களும் நமக்கு தர்றோம் உலகத்தில் அல்லாஹ் வந்து எத்தனையோ தூதர்களை ம மக்களுக்கான ச அனைத்து சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தூதுர்களை அனுப்பியதாக சொல்கிறோம் பல தூதர்கள் வந்திருந்தாலும் இப்ராஹிம் நபிக்கு ஏன் இந்த 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹஜ்ஜி பெருநாள் அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான் இப்ராஹிம் நபி எதுக்காக சிறப்பிச்சிருக்கான் நம்ம சிந்திக்கணும் இப்ராஹிம் நபி தன்னுடைய இளம் வயதிலேயே வந்து என்ன செய்கிறாங்கனாக்கா மார்க்கத்திற்காக இந்த ஏகத்துவத்தின் தந்தையாக இருக்கின்றாங்க ஓரிரை கொள்கையை வந்து எடுத்து கூடுறாங்க மக்கள்கிட்ட ஓரிரை கொள்கை ஏன்னா அவங்களுடைய அவங்களுடைய அவங்க வாழ்ந்த சமுதாய சமுதாயத்தில் அந்த மக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னாக்கா சிலை வணக்க வழிபாட்டில் இருந்தாங்க இன்னும் சொல்ல போனாக்கா அவருடைய தந்தையே வந்து ஒரு சிலையை சிலை வணங்கக்கூடிய சிலை செய்யக்கூடியவராக இருந்தார் அவருடைய தந்தையை அவங்க எழுத்தாங்க சிலை வணங்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு எதிராக மார்க்கத்தை கணீர் என்று எடுத்து சொன்னாங்க ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இறைவன் என்று கூறினாங்க தனி ஒரு ஆளாக அல்லாஹ் கூறுறான் இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து தனி சமுதாயமாக நின்றார் சமுதாயம் என்றால் என்ன பெரும் கூட்டம் தான் சமுதாயம் ஆனால் ஒரு தனி நபரை தனி நபரை சிறப்பாக எல்லாம் சொல்கிறான் தன்னுடைய தோழர் என்று அழைக்கிறான் த இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு பலவிதமான சோதனைகளை அளித்தான் பலவிதமான சாதாரண சோதனைகள் அல்ல அனைத்து சோதனைகளும் அவர் வெற்றி கன்றார் அந்த வெற்றி கண்ட காரணத்தினால் அல்லாஹ் வந்து தன்னுடைய தோழர் என்று அழைக்கிறான் தன்னுடைய தோழர் என்று அழைத்தாமல் அவர் இப்ராஹிம் சிறப்பிப்பதற்காகவே இந்த ஹஜ்ஜி பருநாளையை நாம் நினைவு கூறுகின்றோம் சிறப்பிப்பை எப்படி சிறப்பிக்கிறான் அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கலாம் ஹஜ்ஜி கிரியைகள் இருக்குது ஹஜ்ஜி கிரைகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இப்ராஹிம் நபி வாழ்க்கையில் என்ன நடந்ததோ என்னென்ன சம்பவங்கள் இருக்குதோ அதை ஒட்டித்தான் அந்த சம்பவம் அந்த ஹஜ்ஜி கிரியைகள் இருக்குது இந்த ஹஜ்ஜி பெருநாளும் அதை ஒட்டியே இருக்கிறது இந்த தியாக திருநாள் அதை நினைவு கூடிய கூட இருக்குது இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தையை எதிர்க்கிறாங்க எப்படி எதிர்க்கிறாங்க நீங்கள் சிலையை வணங்காதீங்க எந்த ஊர் இருக்கும் தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ள கொள்ளக்கூட சக்தி பெறாத அந்த சிலைகளை வணங்குறீர்கள்னு கேட்குறாங்க அந்த சிலைகளையாக வணங்கிக்கும் போது அந்த அவருடைய தந்தை சொல்கிறார் என்னை விட்டு நீங்கள் போயிடுங்க இங்கேருந்து என்னை விட்டு தூரம் விலகி போயிடுங்க ஏன்னா உங்களை கல்லால் அறி கல்லாலை எறிந்து உங்களை சா உங்களை கொலை யோசி பாருங்கள் ஒரு தந்தை ஒரு மகனை வந்து இப்படி எச்சரிக்கும் போது ஒரு ஒரு மகன் எவ்வளவு வேதனை போடுவார் அப்பையும் வந்து இப்ராஹிம் நபி வந்து என்ன செய்கிறாங்க அமைதி காக்கிறாங்க அமைதி காத்து தன் தந்தைகள் சொல்கிறாங்க திரும்ப உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்வேன் உங்களுக்காக க பாவம் மன்னிப்பு கேட்குன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போதிக்கு அல்லாஹ் கண்டிக்கிறான் என்னை நான் சொ என்னை மீறி நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒரு இறை ஒரு சிலை வணக்க வழிபாட்டில் எனக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு நபருக்காக நீங்கள் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கலான்னு கேட்கும்போது இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு தன் பாசம் மீது தந்தை மீது தன்னுடைய அவங்க பாசம் வச்சிருந்த தந்தை மீது அவங்க என்ன செய்கிறாங்க அந்த தியாகம் செய்கிறாங்க துவா கேட்காம விட்டுடுறாங்க அப்படியே சிந்திச்சு பாருங்கள் நம்ம விட்டுருமோமா நம்ம தந்தையை நம்ம எவ்வளோதான் மோசமான ஒரு தந்தையாக இருந்தாலும் சரி எவ்வளோ மோசமானது இருந்தாலும் சரி நம்ம தந்தையை நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும்னு நினைப்போம் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க இப்ராஹிம் நபி அல்லாஹுவிற்காக அல்லாஹுவிற்காக தனது தந்தையை வந்து அல்லாஹ் எச்சரிக்கிச்சிட்டான் அவங்கள அவங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் என்ன செய்கிறாங்க அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுறதை விட்டுடுறாங்க அடுத்ததாக பார்க்குறோம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க திருமணம் செய்கிறாங்க முதல் திருமணம் செய்கிறாங்க சாரா அம்மையார் திருமணம் செய்து அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அடுத்ததாக ஹாஜிரா ஹாஜிரா அம்மையாரை திருமணம் செய்கிறாங்க ஹாஜர் அம்மையாரை ஹாஜர் அம்மையாரை திருமணம் செய்து அவங்களுக்கு எவ்வளோ அவங்களுடைய முதிர் வயது அவங்களுடைய வயதான காலகட்டத்தில் அவங்களுக்கு பிள்ளையே இல்லாமல் இருக்குது அல்லாஹ் அவங்களுடைய வயதான காலகட்டத்தில் பிள்ளையை கொடுக்குறான் இது எவ்வளோ ஒரு கடுமையான சோதனையாக இருக்குது வயதான காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை கொடுக்குறான் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் பாருங்கள் கொடுத்த உடனே அல்லாஹ் வந்து என்ன உத்தரவு வருது நீங்கள் உங்கள் மனைவியையும் ஹாஜர் அம்மையாரையும் உங்களுடைய புதல்வர் இஸ்மாயிலையும் கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் ஆள் அரவம் பாலைவனம்னால் இப்போ நம்ம நினைக்கலாம் இப்போ பார்க்குறோம் இப்போ உள்ள மாரிலாம் கிடையாது எந்த ஒரு ஒரு புறுப்பூண்டு கூட கிடையாது அந்த பாலைவனத்தில் ஒரு மரநிழல் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பாலைவனத்தில் கொண்டு விட்டு வர சொல்கிறான் மனிதர்களாகி நாம் என்ன சிந்திப்போம் யோசிப்போமா இல்லையா என்ன தான் இறைவன் ஒரு கடவுளை வந்து உங்கள்கிட்ட சொன்னாலும் சரி நம்ம சிந்திப்போம் எப்படி சிந்திப்போம்னாக்க எப்படி ஒரு குழந்தையோ என்னோடய மனைவியும் தனியாக விட்டு வர்றது எந்த ஒரு ஆள் அறவும் இல்லையே அங்கே போய் எப்படி விட்டு வர யோசிப்போம் ஆனால் இப்ராஹிம் அபி அப்படி இல்லை இப்ராஹிம் நபி எப்படிப்பட்டவர்னாக்கா ஆமன்னா சல்லம்னா செவியுற்றம் கட்டுப்பட்டோம் என்ன செய்தி வந்து அல்லாவிடம் செய்தி வருதா யோசிக்கவே மாட்டாங்க அல்லாவிடம் செய்தி வந்த உடனே என்ன செய்கிறாங்க அழைச்சி கொண்டு போய் விடுறாங்க ஆள் வரவமே இல்லாமல் ஒரு மனிதர்கள் கிடையாது ஒரு மரம் கிடையாது ஒரு புற்பூண்டு கிடையாது ஒரு தண்ணி கிடையாது அந்த இடத்துல எப்படி ஒரு கை குழந்தையும் ஒரு பெண்ணையும் தனியாக விட்டு வராங்க நாம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம இப்போதிக்கே அப்படி அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்தால் எவ்வளோ தவிச்சிடுவோம் வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம் போகிற இடத்துல நம்ம பைக்கோ காரோ பஞ்சர் ஆகிடுச்சு வரமே இல்லைனாக்கா நம்ம எவ்வளோ தவிச்சு போய் நிற்போம் ஒரு இடத்துல நம்ம இங்கே வரணுமே எப்படி வர்றது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா செல்ஃபோன் சிக்னல் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் ஆனால் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க ஹாஜர் அம்மையார் வந்து இப்ராஹிம் நபி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க விட்டுட்டு வரும்போது அவங்க கேட்குறாங்க இப்ப இப்ராஹிம் நபியை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ஏன் விட்டுட்டு போகிறீங்க எங்களை தனிமையில் அப்படின்றாங்க பதில் சொல்லவே இல்லை இப்ராஹிம் நபி திரும்பவும் கேட்குறாங்க பதில் சொல்லலை உடனே அவங்க புரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க அல்லா உங்களிடம் அல்லா உத்தரவிட்டானா கேட்குறாங்க ஆம்ன்றாங்க அவ்வளோதான் அவங்களுடைய மன உறுதியை பாருங்கள் அவங்களுடைய தியாகத்தை பாருங்கள் தன் கணவர் வந்து இப்படி சொல்லி ஆம்ன்றா அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிவிட்டு போனோடனே அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் இது எவ்வளோ பெரிய மன உறுதி இருக்குது இதிலே நாம் படிப்பினை பெறக்கூடியவராக இருக்கணும் எவ்வளோ ஒரு ஒரு பெண் ஒரு அந்த இடத்துல மன தைரியமாக அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஒரு உறுதி நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த இடத்துல இப்ராஹிம் விட அந்த இது யோசித்து பாருங்கள் அந்த தியாகம் தன் மனைவியும் தன் க கைக்குழந்தையும் விட்டுட்டு வராங்க யாருக்காக விட்டுட்டு வராங்க அல்லாஹிற்காக இது மிகப்பெரிய சோதனையாக இருக்கின்றது இப்படியே போயிட்டு இருக்கு காலம் சென்று கொண்டிருக்கிறது அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன ஆகுதுனாக்கா இஸ்மாயில் நபியை விட்டுட்டு வராங்க இந்த இப்போ ஹஜ்ஜி கிரியையில் அது முக்கியமான ஒரு கிரியையாக இருக்குது என்ன செய்கிறாங்க சஃபா மருவாமலையை கடக்க வேண்டும் அந்த சமயத்தில் அல்லாஹ் வந்து அங்கே அவங்களுடைய உறுதிக்காக மன உறுதி அவங்களுடைய பொறுமைக்காக அம்மையினுடைய பொறுமைக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த இடத்துல ஜம்ச முன்னூற்றை மலக்குமார்களை கொண்டு நீர்வுற்று செய்கிறோம் இதுதான் நம்பிக்கை உறுதி அல்லாவுக்குமே நாம் கொண்டிருக்கின்ற உறுதியாக இருக்க வேண்டும் மேலும் சில காலங்கள் கிடக்கின்றது கடக்கின்ற பொழுது என்ன செய்கிறாங்க இஸ்மாயில் நபி அவர்கள் வந்து ஒரு வ வயது அவங்களோட அவங்களோட கூட நின்று வேலை செய்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க வளர்ந்த பிறகு என்ன செய்கிறாங்கனாக்கா வளர்ந்த பிறகு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வந்து கனவுல அதாவது வகி என்பது வந்து மலக்குமார்கள் வந்து அலிசம் வந்து அறிவிக்கிறேன்னு கிடையாது மலக்குமார்கள் அவங்க இப்ராஹிம் நபிக்கு கனவாக அல்லாஹ் அறிவிக்கிறான் கனவாக என்ன கனவு வருகிறது அவருடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் சிந்திச்சு பாருங்கள் அறுத்து பழி நம்ம கனவுனால் என்ன செஞ்சுருவோம் கடந்து சென்றுருவோம் ஆனால் நம்ம யோசிக்கலாம் கனவு சைத்தான் பொருத்திலையும் வரலாமேன்னு சொல்லிட்டு ஆனால் அப்படி இல்லை இறை தூதர்களுக்கு அல்லாஹ் வந்து கனவுகளை சைத்தான் நெருங்க விடாமல் ப பண்ணியிருந்தோம் கனவுகள் மூலமாக வகையை அறிவித்தான் உங்களுடைய பையன் இஸ்மாயில் நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சராசரி மணிதான் எப்படி சிந்திப்பான் முதல்ல விட்டுட்டு வர்றது இப்போ பரவாயில்லன்னு விட்டுறலாம் ஆனால் தன்னுடைய பெத்த பிள்ளையை அறுத்து பழகிட வேணுன்னா எவ்வளோ ஒரு மோசமான விஷயமா இருக்குது அந்த இடத்துல நம்ம எவ்வளோ பயப்படுவோம் எவ்வளோ அச்சப்படுவோம் நம்ம பாசமாக அதுவும் எப்போ முதிர் வயதில் நம்ம பெற்ற பிள்ளையே இல்லாமல் இருந்து நீண்ட காலம் கழித்து முதிர் வயதில் பெற்ற ஒரு பிள்ளையை அல்லாஹ் வந்து அறுத்து பலியிட சொல்கிறான் அந்த இடமும் அப்படித்தான் இப்ராஹிம் நபி ஆமன்னா சல்லம்னா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் அல்லாஹ் கொல்லிட்டான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கொஞ்சம் கூட யோசிக்கலை போகிறாங்க தனது மகனை அழைத்து கொண்டு சொல்கிறாங்க அழைத்துக் கொள்ளும்போது அவர் கேட்குறாரு எங்கே செய்ய போய் கேட்குறாங்க சொல்லவே இல்லை எதுவும் பதில் சொல்லலை கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் கேட்குறாங்க அப்போ பதில் சொல்கிறாங்க இது அல்லாஹுடைய உத்தரவு அல்லாஹ் உன்னை அறுத்து பலியிட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு வந்து நினச்சி பாருங்களேன் இந்த இடத்துல இஸ்மாயில் நபியுடைய பொறுமையாக பார்க்கணும் இஸ்மாயில் இஸ்மாயுல் நபியோடய என்ன சொல்கிறாங்க நீங்கள் பொறு என்னை ஒரு பொறுமையாளராக நீங்கள் காண்பீர்கள்ன்றாங்க எவ்வளோ ஒரு அல்லாஹு மீது உள்ள அந்த பற்று அந்த கொள்கை உறுதி அல்லாஹு மீது உள்ள நம்பிக்கை அல்லாஹுக்கு அல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இறைவென்ற அந்த அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு காரணத்தினால இஸ்மாயில் நபி என்ன சொல்கிறாங்க என்னை பொறுமையாளராக காண்பீருன்றாங்க அந்த சமயத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த சோதனையை கடுமையான சோதனை இந்த சோதனையை கொடுத்து அல்லாஹ் வந்து அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் தனது புதல்வரை இஸ்மாயில் அவர்களை அறுத்து பலியிட செல்லும்போது அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான் தடுத்து நிப்பாட்டிடுறான் தடுத்து நிப்பாட்டி நீங்கள் ஒரு ஆட்டை பழி கொடுங்க ஒரு ஆட்டை அறுத்து கொடு வழி கொடுங்க அப்படின்றாங்க எல்லாம் சொல்லிடுறோம் அந்த ஒரு நினைவு நாளை இது இது மட்டும் இந்த அதை நினைவு வைத்து தான் நம்ம என்ன செய்கிறோம் குர்பானி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இது போல் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்க்கையில் பல தியாகங்களை செஞ்சிருக்காங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம என்ன தியாகம் செஞ்சிட்டோம் அந்த உலக வாழ்க்கையில் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையை வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த பெருநாள் பொ கொண்டாடுறோம் தொழுகை முடிஞ்சிருச்சு அடுத்து உணவு உண்ற உணவு குர்பானி கொடுப்போம் இப்படி செய்வோம் எல்லாம் முடிஞ்சு போச்சு புத்தாடை அணிவோம் முடிஞ்சிருச்சு ஆனால் இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையை ஒவ்வொரு வருஷமும் வந்து பயன் கேட்டுகிட்டிருக்கும் இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையை பற்றி திரும்ப திரும்ப நினைவு இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை நம்ம வந்து பின்பற்றுறோம் இறை தூதர் நமக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள் இப்ராஹிம் நபி அவர் வாழ்க்கையில் அவர்கள் செய்த தியாகத்திற்கு நம்ம கொஞ்சம் கூட நெருங்க முடியாது ஆனால் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இஸ்லாமிய மார்க்கன் நமக்கு ஹராமாக்கி ஹராமாக சொல்லப்பட்டிருக்க காரியகர்களை நம்ம தியாகம் பண்ணியிருக்கோமா சிந்தித்து பார்க்கணும் பொய் பேசுகிறோம் வியாபாரத்திற்காக பொய் பேசுகிறோம் புறம் பேசுகிறோம் எவ்வளோ ஒரு மோசமான காரியம் சிந்திச்சு கூட சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள் தான் இதை கூட நம்ம தியாகம் செய்கிறதுக்கு யோசிக்கிறோம் சர்வ சாதாரணமாக இப்போ நம்ம பயான் கேட்கும் போது நம்ம உள்ளத்தில் வந்து இறையச்சம் ஏற்படும் அடுத்து கொஞ்சம் நேரத்தில் சிந்தனைய விட்டு மறந்துடுவோம் ஆனால் நம்ம வந்து யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்மளோட வாழ்க்கை முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் இந்த பொய் பேசுறது புறம் பேசுகிறது மற்ற ஹராமான காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன இன்னும் சொல்ல போனாக்கா சரியான இஸ்லாமிய மார்க்கம் என்ன என்று அறியாமலே மக்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதில் இப்போ மிக மோசமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் பக்கம் தான் இருக்குது அவங்க சொன்னால் ச அவங்க ஏதாவது தப்பாக நடப்பாங்களோ இவங்க எதாவது தப்பாக நடப்பாங்களோன்ற சிந்தனை அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது உலக மக்களுக்காக வாழ வேண்டாம் மறுமை நாளுக்காக சிந்தி மறுமை நாளுக்காக வாழுங்கள் ஏன்னா அடுத்தது இப்போ இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்காக எதுக்கு குறிப்பாக சொல்கிறேன்னாக்கா அவர்கள் கையில் தான் அடுத்தது அடுத்த ஜெனரேஷன் இருக்குது ஒரு தந்தை என்ன தான் வந்து தன் பிள்ளைக்கு எடுத்து சொன்னாலும் ஒரு தாய் சொல்கின்ற அளவுக்கு பிள்ளை அது போய் உட்காராது ஒரு தாய் வழிகாட்டுதல் வந்து ரொம்ப மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது அப்படி இருக்கும்போது என்ன செய்யணுன்னாக்கா இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டது அல்லாவிற்காக நாம் எப்படி வாழ வேண்டும் நமது இறை தூதர் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் இந்த சிந்தனைகள் நம்ம கூட கொண்டு வரணும் இன்றைய இந்த ஹஜ்ஜி பெருநாள் என்பது நாம் இந்த இந்தமாரி ஹராமான காரியங்களில் இருந்து விட்டு விலகி சபதம் ஏற்கக்கூடிய நாளாக நாம் ஏற்க வேண்டும் இன்றைய நாளில் நாம் இந்த இந்த இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையில் நாம் என்னென்ன விஷயங்களை நம்ம கண்டமோ அதேமாரி இல்லாமல் நம்ம நம் அந்த விஷயங்களை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன ஹாரமான காரியங்கள் இருக்கும் எந்த மாதிரியான இணைவெப்பான விஷயங்களில் இருக்கிறோம் செயல்படுறோம் அதையெல்லாம் விட்டு விலகி இந்த மார்க்கத்தை சரியான வழியில் சரியான வழியை பின்பற்றக்கூடியவர்களாகவும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாகவும் இருக்க துவா செய்தவனாக என் உரையில அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் பிறக்காது